ஹை நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு செல்ஃப் கேர் ஈவினிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்க கிளம்பிட்டேன். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட நெயில் பாலிஷ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுவேன் எப்பவுமே. ஸோ நல்லா குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் நண்பர்களே நான் இப்போ போட போகிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. நான் அதை கிறிஸ்மஸ்க்கு போடணும்னு வாங்கினேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாகவே ஒரு கிறிஸ்மஸ் வைப் கொடுக்கும், அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். பட் வந்துட்டு டெலிவரி வந்து ரொம்ப லேட் ஆனனால நான் இன்றைக்கி தான் நண்பர்களே இதை வியர் பண்ணவே செய்கிறேன். ஸோ அதெல்லாம் ட்ரெஸ்லாம் சூப்பராக மாற்றிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா தலை ஓரளவு காஞ்சிட்டு பட் பெதடிக்குள்ளெல்லாம் காயலை. ஸோ அதனால் அது நல்லா காய வைக்கிறதுக்கு ஏர் கண்டிஷனரை போட்டு அது முன்னாடி உட்காந்து நல்லா ஹேரை காய வச்சுட்டு நான் இப்போ ஸ்ட்ரைட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வேகாவோட ஸ்ட்ரைட்னிங் கோம்ப் தான் யூஸ் பண்ணுறேன். நண்பர்களே இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்துடும். இது வந்துட்டு சீக்கிரமாக காலையில் காலேஜ்லாம் கிளம்பும் போது வந்துட்டு ஸ்ட்ரைட்டிங் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ், நம்ம வந்துட்டு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணியாச்சு. இவ்வளோ ஷைனிங் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸஸ் கனடாவில் இருந்து ஒரு நியூட் ஷேட் எடுத்து நெயில் பாலிஷ் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணணும்னு கண்டிப்பாக போடணும்னு அதனால் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு அப்படியே தூங்கிட்டேன்.